ஆமாம் சார், இப்போ நீங்கள் இதுதான் இது இந்த கேள்வி கேட்பீங்க தெரியும் தான் நான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். அப்படி இல்லைங்க, இப்போது சமீப காலம் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன். தமிழோட முழுக்க வந்து நிறைய ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த நியூஸை நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கீங்க. நாகர்கோயில் ஆரம்பிச்சு திருச்சி மதுரைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மூலியமாக தான், த்ரூ ப்ரெஸ் மூலியமாக ஹெல்மெட் வந்து தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்கன்னு நான் தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த இன்சிடென்ட் மூலிமா எனக்கு வந்து ஒன் மோர் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முக்கியம். அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவசரமாக வண்டி ஓட்டாது. நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்கணும், அப்படி பெண்ட் அடிச்சு கட் அடிச்சு போகிறது எதுக்கு? ஒரு டூ மினிட்ஸ் லேட்டாக போனாலும் ஒன்றாவது, பட் ஏன் ராங் வே டிரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சன்னா பார்த்தா வண்டி வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு திருப்பினு சரகன் ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். என்ன எந்த தடையும் உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு எதாவது ஒன்று அது யார் யாரை பாதிக்கும், உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும். ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக இருங்க.